வணக்கம், டாக்டர் சத்யநாயன் பேசுகிறேன். தினம் ஒரு மருத்துவ தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, இந்த அலர்ஜி இருப்பவர்கள், அதாவது தமிழில் வந்துட்டு ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, இவர்கள் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக அலர்ஜி எதனால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து முக்கிய காரணங்கள். ஒன்று வந்து உணவு வகைகள். ஒரு சில பேருக்கு இந்த மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும், ஒரு சில பேருக்கு பால் அலர்ஜி இருக்கும், ஒரு சில பேருக்கு முட்டையில் அலர்ஜி இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த வேர்க்கடலை பீனட் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படலாம். இரண்டாவது மெடிசன்ஸ், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளில் வந்துட்டு அலர்ஜி ஏற்படலாம். இப்போ எடுத்துக்காட்டால் சில பேர் வந்து இந்த ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்துக்கொள்வார்கள், அவர்களுக்கு வந்து இந்த அலர்ஜி ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த வலி நிவாரணி புரூஃபன் மாத்திரை சாப்பிட்டா அலர்ஜி வரும். ஒரு சில பேருக்கு இந்த சல்ஃபா அலர்ஜி இருக்கும், அதாவது இந்த செப்ட்ரான் மாத்திரை போட்டு அலர்ஜி ஏற்படும். ஒரு சில பேருக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆம்பிசிலின் அமாக்சிசிலின் இதெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படலாம். மூன்றாவது இந்த போலன் சொல்லுவாங்க, அதாவது இந்த மகரந்தம், அதாவது இந்த செடியிலிருந்து வெளிப்படும் இந்த மகரந்தத்தால் நமக்கு இந்த ஒவ்வாமை ஏற்படலாம். நான்காவது காரணம் ஹவுஸ் டஸ்ட், அதாவது நம்மளை வீட்டில் வந்து நம்ம பெருக்கும்போது ஏற்படக்கூடிய இந்த தூசுக்களால் நமக்கு இந்த அலர்ஜி ஏற்படலாம். ஐந்தாவது காரணம் இன்செக்ட் பைட், அதாவது தமிழில் வந்து பூச்சிக்கடைன்னு சொல்லுவாங்க. இதில் மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த தேனீக்களால் வந்து நம்மளை கொட்டும் போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அந்த அலர்ஜி வந்து மிக சிவியராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ஜியில் இந்த ஒவ்வாமை பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று வந்து மைல்டு அலர்ஜி, இன்னொன்று வந்து சிவியர் அலர்ஜி. இந்த மைல்டு அலர்ஜியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் வந்துட்டு சிகப்பான புள்ளிகள் ஏற்படலாம். ஒரு சில சமயம் நமக்கு வந்துட்டு தோலில் வந்துட்டு ஒரு தட்டை மாதிரி ஏற்படலாம், அதாவது ஆர்டிகேரியான்னு சொல்லுவாங்க. அது சில சமயம் ஒரு நெஞ்சு படபடப்பு ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு சில நொடிகளில் தன்னால் வந்து சரியாக போயிடும். இந்த சிவியர் அலர்ஜியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆங்கிலத்தில் அனாஃபிளாக்சின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்த மூச்சுக்குழாய் வந்து வீக்கம் அடைவதால் நமக்கு வந்து மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா, அவங்களுடைய அந்த இரத்த கொதிப்பு வந்துட்டு குறைந்து போய்விடும், அதாவது ஹைப்போடென்ஷன் சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு அவங்க வந்து கொலாப்ஸ் ஆகிடுவாங்க, அவங்களுடைய சுயநினைவு வந்துட்டு இழந்து விடுவார்கள். இது வந்து நம்ம அனாஃபிளாக்சின்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது பேர் வந்து எஃபினெஃப்ரின் பேர். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் இவங்க வந்து உடனே நார்மல் ஆகிடுவாங்க. அது வந்து எல்லா ஒரு எமர்ஜென்சி வார்ட்லேயும் கண்டிப்பாக அதை வச்சுருப்பாங்க. சரி, நம்ம இந்த கொரோனா தடுப்பூசியில் எந்த தடுப்பூசி வந்து அதிகமாக அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்என்ஏ வேக்சின்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ஃபைசர், இந்த மாடர்னா, இது போன்ற ஆர்என்ஏ வேக்சின்ஸ் தான் வந்துட்டு அலர்ஜியை வந்து ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்காவில் தான் வந்து பயன்பாட்டில் இருக்கிறது. நம்ம இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய வேக்சின் வந்துட்டு வெக்டார் பேஸ்டு வேக்சின் சொல்லுவாங்க, அதாவது இந்த கோவிஷீல்டு, இந்த ஸ்புட்னிக் எல்லாம் வெக்டார் பேஸ்டு வேக்சின் தான். அதுமாதிரி இந்த கோவேக்சின்லேயும் வந்துட்டு நமக்கு வந்து இந்த அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு மிக மிக குறைவு. அதாவது என்னுடைய அந்த ப்ராபபிலிட்டின்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 in 1 lakh, அதாவது 100,000 பேர் இந்த வேக்சின் போட்டுக்கிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு தான் வந்து இந்த அலர்ஜி ஏற்படலாம். இது எவ்வளோன்னு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்மளுடைய மாத்திரை சாப்பிட்ற பாருங்கள், இந்த அமாக்சிலின் மாத்திரை சாப்பிட்டாலே அதனுடைய அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விகிதம் வந்துட்டு 1 in 50,000, அதாவது 50,000 பேர் வந்து அமாக்சிலின் மாத்திரை போட்டுக்கிட்டாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு அலர்ஜி ஏற்படலாம். ஆனால் இந்த கொரோனா தடுப்பூசி 100,000 பேர் போட்டால் தான் ஒருத்தருக்கு தான் வந்து வேக்சின் அலர்ஜி ஏற்படலாம். அதனால் அந்த வேக்சின் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பயந்துட்டு நீங்கள் வேக்சின் போடாமலாம் இருக்காதிங்க. உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் கூட நீங்கள் வேக்சின் வந்து தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப டாக்டரை கலந்து ஆலோசித்து விட்டு, இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்போயா சிவியர் அலர்ஜி வந்திருந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இந்த அப்சர்வேஷன் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு அனாஃபிளாக்சிஸ் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா கூட அவங்க உடனே வந்து இந்த எஃபினெஃப்ரின் போட்டு அதை சரிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அது வரக்கூடிய வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வேக்சின் போட்டுங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வேக்சின் போட்டுக்கிட்டீங்கன்னா தான் இந்த கொரோனா செயினை வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேக்சின் போட்டுக்கொண்டீர்களானாலும் கூட, நீங்கள் நம்ம அரசாங்கம் சொல்கிற மாதிரி வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போடுங்க, ஸோ அந்த சமூக இடைவெளி கடைபிடிங்க. ஸோ வீட்டுக்கு வந்து நல்லா கைகளை நல்லா சோப்பு இல்லை அந்த சானிடைசர் கூட நல்லா கழுவுங்க. ஸோ இது போன்று இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும்.
இன்றைக்கி சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சத்யா சேல்த் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.